நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் ஆண்டவர் கூடவே வாழ்ந்து வந்தார். அவரோடு நடந்தார். பரிசுத்தவான், நேர்மையாளர், தெய்வ பயம் உள்ளவர் நோவா. அப்போ ஆண்டவர் நோவாவை பார்த்து, நோவா, எல்லா மக்களும் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த பூமியை நான் வெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன். நீ மாத்திரம் பரிசுத்தவானாக இருக்கிற காரணத்தினால நீ ஒரு பேழையை செய். அந்த பேழைக்குள்ளே நீயும் உன் குடும்பமும் மாத்திரம் கடந்து செல்ல வேண்டும். மீதி எல்லோரையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நோவா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கட்டாந்தரையில் நான் கப்பல் கட்டினாக்கும், போகிறவன் வர்றவன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களே ஆண்டவரே என்று சொல்லலைங்க, என்று சொல்லலை. விசுவாசித்தார். இது என் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்று அவர் விசுவாசித்த மாத்திரத்திலே கப்பல் கட்ட ஆரம்பித்தார், வேலையை செய்ய ஆரம்பித்தார். இதை பார்த்த மக்கள் எல்லோரும், நோவா, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தியே, இன்னைக்கு பைத்தியம் ஆயிட்டியோ, கட்டாந்தரையில கப்பல் கட்டுறான் பாரையா என்று சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிரிச்ச எல்லோரையும் பார்த்து நோவா சொன்னார், பெருவள்ளம் வரப்போகிறது, ஜாக்கிரத, அழிவு வரப்போகிறது, மனம் திரும்பு என்று கூக்குரலிட்டார். ஒருத்தருமே அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கல. ஒரு நாள் வந்தது, பெருவள்ளம் வந்தே தீர்ந்தது. நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் என்னங்க? ஆழ்ந்த விசுவாசம். இதை என் தேவன் சொன்னார், நான் நிச்சயமாக செய்வேன், அவர் சொன்னபடி பெருவள்ளம் வரும் என்று அவர் விசுவாசித்தார். அந்த குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. பூமியிலிருந்து அத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, அவனும் பாவம் செய்கிறான், அவனும் பாவம் செய்கிறான், அவனும் பாவம் செய்கிறான், அத்தனை பேரும் குடிக்கத்தான் செய்கிறான், நானும் குடிப்பேன் என்று நினைக்காதீங்க. அவன் பாவம் செஞ்சானா செய்யலேனானா நான் செய்ய மாட்டேன். தீயவர்கள் கூட நல்லவர்களை ஆண்டவர் ஒரு காலம் அழிக்க மாட்டார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசேயே ஒரு எபிரேயன். அவன் குழந்தையாக பிறந்த பொழுது அந்த எபிரேய தாய் என்ன செய்தால், இந்த குழந்தையை ஆற்றிலே விட்டுவிட்டான். அப்பொழுது குளிப்பதற்காக வந்த பார்வோன் ராஜாவுடைய சகோதரி இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் வச்சு வளர்த்து வர்றான். அரண்மனையிலே வளர்ந்து வந்த மோசே எகிப்திய கலைகள் எல்லாவற்றையும் கற்று அவர் சிறந்தனாக விளங்குகிறார். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்தபடி இந்த மோசே தான் ராஜாவாக வேண்டும். எகிப்திலே அந்த நிலையில வளர்ந்து வருகிறான். பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த மோசே அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். அப்பொழுது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிப்பதை கண்டு சினமுற்றார். உடனடியாக எகிப்தியனை கொன்று புதைத்து விட்டார். இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுகிறது. மோசே பயப்படுகிறான், அந்த நாட்டை விட்டே ஓடுகிறான், பாலைவனத்துக்கு ஓடி போகிறான். 40 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு நாள் முள்செடியிலே, முள்செடி எரிந்து போகாமல் இருக்க அந்த முள்செடியிலே அக்கினி ரூபமாக தேவன் தோன்றினார். மோசேயை கூப்பிட்டு, மோசே, எகிப்து நாட்டிலே என் மக்கள் பாடுகிற பாடுகளை நான் கண்டேன், நீ அங்கே செல்ல வேண்டும், என் மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, எந்த அரசாங்கத்துக்கு பயந்து இந்த மோசே ஓடி வந்தாரோ அதே அரசாங்கத்துக்கிட்ட போ என்று சொல்கிறார். மோசே விசுவாசித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் அனுப்புகிறார் என்றார், அவர் என்னை தாங்கிக் கொள்வார். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. என் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்றால், அவர் என்னை சத்தியம் சத்தியமாக தாங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மோசே கடந்து சென்றார்.
எந்த அரசாங்கத்துக்காக பயந்து நடுங்கி ஒடுங்கி ஓடி வந்தாரோ அதே அரசாங்கத்துக்கிட்ட போறாரு. ஆண்டவர் அந்த மோசே மூலம் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். மோசே எபிரேய ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாரு. கானா நோக்கி பிரயாணமாக வேண்டியவர்கள் செங்கடலை நோக்கி பிரயாணமாகிறார்கள். திரும்பி பார்க்கிறாங்க, எகிப்திய படை வந்துகிட்டு இருக்குது. மக்கள் பயப்படுறாங்க மோசேயை பார்த்து. மோசே, எகிப்து நாட்டிலே நாங்கள் மடிந்து போயிருப்போமே, இந்த பாறை வனத்திலே மடிய வேண்டும் என்றா இங்கே நீ எங்களை கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று சொல்லி புலம்புகிறார்கள், கோபப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 14:14 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார். பிரியமானவர்களே, இதுதான் மோசேயினுடைய விசுவாசம். எத்தனை பெரிய விசுவாசம்னு பாருங்க. ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள்ங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, 20 லட்சம் மக்கள் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல மோசேயை பார்த்து, மோசே நீ எங்களுக்கு மோசம் பண்ணிட்ட என்று சொன்ன பொழுது ஆழ்ந்த விசுவாசத்தில், வைராக்கியம் உள்ள விசுவாசத்தில் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் சும்மா இருந்தா போதும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செங்கடலை ரெண்டாக பிரித்தார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ராயல் மக்கள் அந்த செங்கடல் வழியாக கட்டான் தரையிலே நடந்து போறது போல நடந்து போனாங்க. அவர்களை பின்தொடர்ந்து பாரவோனுடைய படையும் கடந்து சென்றது. என் தேவன் கடலை மூடி பாரவோனுடைய படையை ஒன்றுமில்லாமலாக்கினார். உங்களுக்கு விசுவாசம் உண்டா? விசுவாசம் உண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க, கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க, நான் சும்மா இருந்தா போதும், என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். இதுதாங்க விசுவாசம். உங்களை பத்தி இல்லாதது பொல்லாது உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்களா, உங்கள் பேரை கெடுக்கிறாங்களா, உங்கள் மேலே சந்தேகங்களை எழுப்புகிறார்களா, நீங்கள் மாத்திரம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறீங்கனாக்கா என்ன சொல்லணும், மோசேயை போல நீங்கள் சும்மா இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.